இதற்கு முன்பாக பதவி வகித்த அதிமுக அரசாங்கம் அந்த கொரோனா முதலாளி வந்தப்போ ஆலோசனைலாம் பண்ணணும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு இப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னப்போ நீங்களாம் அந்த மருத்துவரா அப்படின்னு கேட்டார். ஆலோசனைக்கு இல்லை, நாங்கள் அமைச்சரையே மருத்துவர் இல்லாத தான் நியமிக்க போகிறோம் அப்படின்னு தலைவர் அவர்கள் முடிவெடுத்து உங்களை அமைச்சராக நியமிச்சிருக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பொறுப்புக்கு வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் என்னை நியமித்த போது அப்போது இந்த தொற்றின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 25,465 அளவில் ஒரு பெரிய உச்சத்தை தொட்டிருந்தது. என்னென்னா முதல் அலையில் இதில் மூணில் ஒரு பகுதி தான் உச்சம்ங்கிற நிலையில இருந்தது. ஆனால் ரெண்டாவது அலையில் ஒரு ஸ்டார்டிங்கே வந்து 25,000 தாண்டி இருந்தப்போ ஒரு பெரிய அளவிலான அச்சம் மனதில் வந்தது என்னவோ உண்மை. ஆனால் வந்து ஒரு 2-3 கழித்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் பிரச்சனை, படுக்கைகள் பிரச்சனை, மருத்துவமனைகளில் ஒரே ஒரு இடம் கிடைக்குமாங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட மக்கள் திண்டாட்டம்ங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. மருத்துவமனை வாயில்களில் ஆம்புலன்ஸ்லேயே நோயாளிகள் காத்திருக்க வேண்டிய ஒரு அவலம். இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு இந்த மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் வரலாம், இங்கே 30 பேர் 40 பேரோட நிலைமை கவலுக்கிடுங்கிற மாதிரி எல்லா மருத்துவமனைகளிலும் தொடர்ச்சியாக ஃபோன். இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் பொறுப்புக்கு வந்தோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்னைக்கு இந்த அறிவித்த உடனே போய் 6ஆம் தேதி அவர் பார்க்குறப்ப அவர் சொன்னார், இது ஒரு பெரிய சேலஞ்சான ஒர்க்கு, ஆனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது வந்து எனக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மனசில் ஒரு தைரியத்தை மட்டும் இல்லை, ஒரு பெரிய சக்தி ஏதோ உணர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். அதிலிருந்து தினந்தோறும் கைட் பண்ணுவார், காலையில் சாயந்தரம் மதியம் ஒவ்வொரு நாளும் இந்த மருத்துவமனையில் நடக்கிற அந்த விஷயங்களை அவர் அப்படியே தொடர்ச்சியாக பத்திரிகையில் வர செய்தி, சமூக வலைதளங்களில் வர நியூஸ், இதெல்லாம் பார்த்துட்டு இமிடியேட்டாக ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி அவர் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினாருங்கிறது எனக்கு தான் தெரியும். அது மாதிரி அவருடைய நண்பர்கள் கூட அந்த ஒரு 4-5 இந்த முதல்வர் பொறுப்பேற்று ஒரு 4-5 கழித்து அவருடைய அவருக்கு நெருங்கிய வட்டாரம் நண்பர்கள் அவரை கூட போய் பார்த்து சொல்லிக்கிறாங்க, தலைவரை நீங்கள் வந்து நினச்சதை சாதிச்சிட்டிங்க, ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை அடைஞ்சிருக்கிறீர்கள், மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய கனவை நனவாக்கியிருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் சிரிப்பாக உங்கள் முகத்தில் சிரிப்பையே காணுமே அப்படின்னும்போது அவர் சொன்னாராம், எனக்கு எப்படி சிரிப்பு வரும், ராத்திரி பகல் இன்றைக்கி இந்த கொரோனாவால் பாதிப்பு பெரிய அளவில் உயர்ந்து கொண்டே இருக்கிறது, மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, இது எப்போ முடிவுக்கு வருமோ அப்போ தான் எனக்கு சிரிப்பு வரும்னு சொல்லியிருக்கிறார். ஆக அப்போது அவர் தலையில் சூட்டப்பட்ட அந்த கிரீடம் என்பது மலர் கிரீடம் அல்ல, முள் கிரீடம்ங்கிறது ஒரு உறுதியான விஷயமாச்சு. அதனால் அவர் வழிநடத்தின விதம் தான் இன்றைக்கி இந்த தொற்றோட எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைந்து பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லாமல் போய், இப்போ ஆந்திரா இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இல்லாமையே கொத்து கொத்தாக இறந்தாங்க. அந்த மாதிரியான எந்த சூழலும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் மாண்புமிகு தமிழ் முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக மத்திய ஒன்றிய அரசாங்கத்திடம் பேசி ரூர்கெலா, ஜாம்செட்பூர், துர்காபூர் அந்த மாதிரி இடங்கள்லேருந்து இதுவரைக்கும் நமக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் அந்த மாதிரி இடங்கள்லேருந்து வந்ததே இல்லை. ரெகுலராக வரதுங்கிறது கர்நாடகா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. இந்த கர்நாடகா கேரளாவிலேருந்து அவங்களுக்குமா தட்டுப்பாடு இருக்கிறதால அவங்க கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டப்போ இந்த மாதிரி வட மாநிலங்கள்லேருந்து ரயில்கள் மூலம், ஆகாய விமானங்களின் மூலம், கப்பல் மூலம்லாம் வர வச்சு ஒரு பெரிய அளவில் ஒரு போர்க்கால அடிப்படைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை அப்போ தான் உணர முடிஞ்சது. அந்த அளவுக்கு முதல்வர் வந்து தொடர்ச்சியாக எங்களை பயணிக்க வச்சார். அதுதான் இந்த வெற்றிக்கு.